பூமிக்கும் விண்வெளிக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 62 miles, அதாவது 100 kilometers இருக்கும்னு சொல்லப்படுது. 19/4/1971 சோவியத் யூனியன் தான் வரலாற்றிலேயே முதல் முதல்ல ஸ்பேஸில் ஸ்பேஸ் ஸ்டேஷனை லான்ச் பண்ண பெருமையை பெற்ற நாள் அது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய பெயர் Salyut 1. ஸ்பேஸ் ஸ்டேஷனை லான்ச் பண்ணி கொஞ்ச நாள்லேயே, அதாவது 22/1971 அன்னைக்கு Soyuz 10 அப்படின்ற ஒரு க்ரூவை ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு டாக்கிங்காக அனுப்புகிறாங்க. டாக்கிங் அப்படின்றது Soyuz 10ல போன ஆஸ்ட்ரோனோட்ஸோடைய ஸ்பேஸ் கிராஃப்டையும் ஸ்பேஸில் இருக்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் இணைக்கிற மெத்தடை தான் டாக்கிங்னு சொல்லுவாங்க. டாக்கிங்கை முடித்த Soyuz 10 க்ரூ மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக். பிகாஸ் ஸ்பேஸில் இருந்த Salyut 1 ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் க்ரூ மெம்பர்ஸ் போன ஸ்பேஸ் கிராஃப்டுக்கும் மிடில் இருந்த ஹேட்சை ஓப்பன் பண்ண முடியாமல் போயிருக்கு. அந்த ஹேட்சை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் க்ரூ மெம்பர்ஸ் அவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்து Salyut 1 ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைய முடியும். ஸோ இந்த ஒரு மிஷன் ஃபெயிலியர் ஆனதுனால 30 நாள் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்க வேண்டிய Soyuz 10 க்ரூ மெம்பர்ஸ் பூமிக்கு திரும்பினாங்க. என்னதான் Soyuz 10 க்ரூ மெம்பர்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைய முடியாமல் போயிருந்தாலும் சோவியத் யூனியன் June 6, 1971 அன்னைக்கு Soyuz 11 அப்படின்ற ஒரு க்ரூவை ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சது. 8, 7, 6, 4, 3, 2, 1 and lift off. இது வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ். Soyuz 11 சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ண கிளம்பிச்சு. அண்ட் இந்த Soyuz 11ல போன க்ரூ மெம்பர்ஸ் Georgy Dobrovolsky, Vladislav Volkov அண்ட் Viktor Patsayev. ஸ்பேஸுக்கு ரீச் ஆன Soyuz 11 க்ரூ மெம்பர்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட ஈஸியாக டாக்கிங்கை முடித்து ஹேட்சை ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே முதல் மனித கால் தடத்தை பதிச்சது. 34 மிஷனுக்காக போன இந்த 3 பேரும் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து 140 எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நடத்திருக்காங்க. நூற்றி 140 எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண இவங்க கரெக்டாக 24வது நாள் அன்னைக்கு இவங்க இருந்த கேபினில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால பூமிக்கு திரும்ப 24வது நாள் அன்னைக்கே புறப்பட்டாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட இணைஞ்சிருந்த அவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்டை அன்டாக்கிங் பண்ணி பூமிக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. பூமிக்கு திரும்பி வந்துட்டு இருந்த Soyuz 11 க்ரூ மெம்பர்ஸ் கம்யூனிகேஷன் சிக்னல் திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆகுது. பட் ஆனால் அவங்களுடைய கேப்சூலில் இருந்த பாராஷூட் சக்சஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகி பூமியில் லேண்ட் ஆனாங்க. பூமியில் லேண்டான இந்த 3 பேரை வெல்கம் பண்ணுறதுக்காக கீழே இருந்த இவங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ் கேப்சூலை தட்டி திறக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரமாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருந்ததுனால இவங்களே கேப்சூலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதும் இவங்களுக்கு பெரிய ஷாக். பிகாஸ் அந்த 3 பேருமே இறந்த நிலையில் இருந்திருக்காங்க.
இவங்க மூணு பேர் ஸ்பேஸில் இருந்து வரும்பொழுது எப்படி இறந்து போனாங்கன்னு சோவியத் யூனியன் கண்டுபிடிச்சாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து டாக்கிங்கை முடித்த இவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட் மொத்தமாக பூமிக்கு வராதுங்க. சென்டரில் இருக்கக்கூடிய டிசன்ட் மாடல் கேப்சூல் மட்டும்தான் பூமிக்கு திரும்ப வரும். ஸோ ஆர்பிட்டல் மாடலும் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பார்ட்மெண்ட் மாடலும் டிசன்ட் மாடல்கிட்ட இருந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சது. இப்படி செப்பரேஷன் ஆகும்பொழுது டிசன்ட் மாடலில் இருந்த ஆக்சிஜன் வால்வ் டேமேஜ் ஆச்சு. மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்ட இந்த மூணு ஆஸ்ட்ரோனட்ஸ் ஸ்பேஸ்லேயே இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வரலாற்றிலேயே ஸ்பேஸில் இறந்த முதல் விண்வெளி வீரர்கள் இவங்க தான்.